ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் நியூஸ் தமிழ் சேனல். ஹைதராபாத்திலேயே வச்சு வேற லெவலில் சம்பவம் பண்ண நம்மளுடைய ஆர்சிபி. ஸோ டோட்டலாக வந்துட்டு எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே வந்துட்டு அவ்வளோதாண்டா அவங்க வந்து இறங்கி அடித்தா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற லெவலில் இருந்தபோது நம்மளோட எஸ்ஆர்எஸை அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே வச்சு தட்டி விட்டுட்டு வேற லெவலில் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் மாசான ஒரு விஷயமே. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இப்போ அவங்க வந்து எல்லா டீமுக்குமே ஒரு முன்னோடியை சொல்லியிருக்காங்க. டாஸை வின் பண்ணால் தயவு செஞ்சு வந்துட்டு பேட்டிங் எடுத்துருங்க. ஸோ அவங்கள பேட்டிங் ஆட விட்டிங்கன்னா 300 ரன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை ஆர்சிபி இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் அப்படிங்கிறத ஏற்றி விட்டாங்க. ஏன்னா ஸ்கோர் 160-170 கிடையாது. ஆர்சிபி அடித்தது 206 ரன்கள். ஸோ கோலி வந்து 50 அடிச்சிருந்தாரு, ரஜத் பிடிட்டர் 50 அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்திருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரஜத் பிடிட்டர் கிடையே 65 ரன் பார்ட்னர்ஷிப், 34 பாலில் வந்து வந்திருந்தது. ஸோ செமையாக வந்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட்டாக இருக்கும்போது கேம்மியினும் உள்ளே வந்து நல்ல ஒரு அட்டாக்கிங் ஆட ஆரம்பிக்க ஸ்வப்னல் சிங்கை இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்து, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைவன் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஓட ஆரம்பித்தார். ஸோ டோட்டலாக வந்துட்டு விராட் கோலிகிட்ட இருந்து ஸ்லோவஸ்ட் 50 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருந்தது. 43 பாலை ஃபேஸ் பண்ணி 51 ரன்கள் அடித்த நிலையில் ஆக்சலரேட் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயதே உனத்கட்டோட ஓவரில் வந்துட்டு விராட் கோலி அவுட் ஆகிட்டார். அது ஒரு கான்ட்ரவர்சியலான டிசிஷனாக இருந்தது. பில் ஜாக்ஸ் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு டச் இருந்ததுனால 206 ரன்கள் ஃபார் 7 விக்கெட். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ்க்கு ஜெயதேவ் உனத்கட் நேற்று ஒரு பிக் ஆஃப் த பவுலராக இருந்தார், 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். நட்டு 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே நேரம் கம்மன்ஸ் அண்ட் நம்மளுடைய மாயமார்க்கண்டே தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க, 7 விக்கெட் அப்படிங்கிறது போயிருந்தது. ஸோ 207 ரன்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் பார்ட் ப்ரெஷரோடு தான் அங்கே எஸ்ஆர்எஸ் அவங்க களமரங்க வச்சிருந்தாங்க. எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் தான். ஸோ அந்த இடத்துல ஓப்பனிங். ஸோ அவங்களை கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் டிராவிஸ் ஹெட் 1st ஓவர்லேயே வந்து அவுட் ஆகிட்டு வெளியேறினார். ஸோ அது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த கேமில். ஸோ 3 பாலுக்கு வெறும் 1 ரனில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் டிராவிஸ் ஹெட்டை வந்து வெளியேற்றினார். கரண் சர்மா ஒரு அருமையான கேட்சு. ஸோ அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல் அவருடைய அந்த ஒரு பவர் பிளேயில் ஹிட்டிங் வேலையை மட்டும்தான் பார்க்க ஆரம்பித்தார். மார்க்ரம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுதான் அவருக்கு கடைசி சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. பட் அந்த கடைசி சான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் சொதப்பிட்டார். ஸ்வப்னல் சிங்கோட ஓவரில் LBW ஆகி ரிவ்யூ எடுத்தும் அந்த இடத்துல எந்த வித பிரஷருமே இல்லாமல் அவர் வெளியார். அபிஷேக் சர்மா அடிச்சிட்டு இருந்தார் 13 பாலுக்கு 31 அப்படிங்கிற டைமில் யாஷ் தயாலோட ஓவரில் அவரும் வெளியேற. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் இருந்துருச்சு. நிச்சீஸ் ரெட்டியும் கிளாஸ் ஆனும் கண்டிப்பாக இந்த இன்னிங்ஸ் அவர் வேறு கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனால் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்தால் நம்மளுடைய ஸ்வப்னல் சிங் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு யாரையுமே செட்டில் ஆகவே விடல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து மார்க்ரமோட விக்கெட் எடுத்துட்டு அதே ஓவரில் கிளாஸ் ஆனோட விக்கெட்டையும் எடுத்து அசத்தினார். நிதிஷ் ரெட்டி நல்ல ஒரு ஷாட் ஆடுவார்னு எதிர்பார்க்க நிலையில் கரண் சர்மாவோட ஓவரில் அவரும் அவுட் ஆக 60 ரன்னுக்கு. ஸோ டோட்டலாக அந்த இடத்துல 5 விக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷபாஷ் அகமத் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி 40 ரன்கள் அப்படிங்கிறத வந்து குமிச்சிருந்தார். இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் ஷபாஷ் அகமத் நாட் அவுட்டாக இருந்திருந்தார் அப்துல் சமாத் கம்மன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வரைக்குமே போச்சு. ஸோ வந்துட்டு கம்மன்ஸ் வந்துட்டு பவுண்ட்ரி சிக்ஸர்னு போட்டு பொழந்துட்டு இருந்தார், 3 சிக்ஸர் ஒரு பவுண்ட்ரின்னு. ஸோ அப்துல் சமாதோட விக்கெட்டை மறுபடியும் வந்து கரண் சர்மா காட்டன் போல்ட் ஆக்க. ஸோ கரண் உண்மையிலேயே ஒரு பிக் ஆஃப் த பவுலராக தான் இருந்தார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. புவனேஸ்வர் குமார் நேற்று இறங்கி வந்து 3 பவுண்ட்ரி அப்படிங்கிறத அடிச்சிருந்தார். ஸோ அவங்களோட பேட்டிங் டெப்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேற்று வந்து நல்லாவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. கமன்ஸ் அண்ட் புவி ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு கேமர் கிரீன் ஓவரில் அவுட் ஆக. ஸோ டோட்டலாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 171 ரன் தான் அடிக்க முடிஞ்சது நம்மளுடைய எஸ்ஆர்எச்ஆரில். 35 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வின் யாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ, சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிட். லாஸ்ட் 2 மேட்சுமே அவங்க வந்துட்டு கீழே இருந்த டீம் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேட்சை நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணி ஆர்சிபிக்கு மேட்சுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.